லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அத்தி மரத்துடைய வேறு மகத்துவம் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அத்தி மரத்தை பற்றி நான் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒரு மகத்துவமான மரம் அத்தி மரம். முருகப்பெருமான் அத்தி மரத்தடியில் தியானம் இருந்து வேதத்தில் சித்தி அடைஞ்சிருக்காங்க. அதே போல் வந்துட்டு பல ருஷிகள் வந்து அத்தி மரம் அடியில் தியானம் இருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. இது வந்து முருகப்பெருமானுடைய வர பிரயோகமான ஒரு பெரிய வசிய மரம். அத்தி மரம் மட்டும் இல்லைங்க, நிறைய மரம், மாமரம், சீதாப்பழ மரம், கொய்யா மரம், எலுமிச்சப்பழம், மன்னி மரம், அத்தி மரம், இந்த மாதிரி பல வசிய மரங்களுடைய வேறு வந்து நமக்கு வசியமாகுது. இது வந்து அத்தி மரம் வேறு பல வருஷம் காலமானது. இது அதாவது 100-150 வருஷம் மேலே இருக்கும் இந்த வேறு. இந்த வேருடைய மகத்துவம்னா, இந்த வேறு கொஞ்சம் எடுத்து ஒரு 108 நாள் பூஜை செய்து 109வது நாள் வந்து ஒரு சின்ன தாயத்தில் நீங்கள் போட்டுக்கினீங்கன்னா நினைச்ச காரியங்கள் சித்தியாகும். இந்த வேறு வந்து தர்மத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும், நல்ல விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். வேலை இல்லை, நினைச்ச காரியங்கள் நமக்கு தடையாகுது, கிரகங்கள் சரியில்லை, எல்லா கிரகங்களும் நீச்சமாக இருக்குது, ஏதோ ஒரு தடை நமக்கு வருதுன்னா இந்த மாதிரி வசியம் வேருடைய தாயத்து வந்து உங்களுக்கு உபயோகமாகும். அத்தி மரத்துடைய வேறு வந்து நிறைய வசியம், அதுடைய வேருடைய மகத்துவம் நீங்கள் பார்க்கலாம். எல்லா மரத்துக்கும் அந்த சக்தி இருக்காது, நம்ம தேடி போகணும். இந்த மாதிரி ஒரு 100-150 வருஷம் அந்த மாதிரி மரம் இருந்துச்சுன்னா அந்த வேர் கிடச்சி, அந்த குச்சி கிடைச்சாலும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் தடவி சுவாமி கிட்ட வேங்க, ரொம்ப வசியமாகும் அத்தி மரமுடைய வேறு. அந்த வேறு தான் இது. இந்த வேறு நீங்கள் பூஜை பண்ணும் போது ஒரு மந்திரம் இருக்குது. வசி நசி மசி, வசி ஓம் வசி ஓம் சிவாய நம. வசி வசி நசி வசி, வசி மசி நசி வசி, வசி வசி ஸ்வாகம் சிவ சிவ சித்தி மூலிக்க வர பிரஹச அனுக்ஷேத்ர யாமி, பிரஹஸ்ய அனுக்ஷேத்ர யாமி, சிவ சிவாய நம ஓம் சிவாய சிவ சிவ நம ஓம், ஈஷாய சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய. இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் பூஜை செய்தாலே அந்த வேருக்கு வந்து வசியமாயிடும். அந்த வேருடைய மகத்துவம் காட்டப்பாருங்க. இந்த வேறு நம்ம அழைத்தாலே வரப்படும். ஓம் சர்வதேவாய மகாமங்கலம் கிருபதான்யஸ்வதம், சர்வதேவாய மகாக்ஷேத்ர பவித்ராண்யாய நமஸ்வஹம், தேவத்யானாய பிரமமுகம் சர்வபாக்யாய நம பிரணம், சர்வதேவாய மகாக்ஷேத்ரம் சர்வதீர்காய மகமஹம். இங்கே பாருங்கள், இந்த வேறு அவ்வளோ அழகாக நம்ம அழைக்கும் போதே வரப்படும். நம்ம நினைச்ச காரியங்கள் சித்தியாகிறதுக்கு இது ஒரு பெரிய வசியம். நம்ம எப்படி கூப்பிட்டாலும் வந்து அழகாக நமக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கும். ஸோ இது வந்து வெங்கலம் பாத்திரம். இது வந்து விபூதி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம எந்த இடத்துக்கு அழைச்சால் அழகாக வரும். அந்த வேர் அவ்வளோ வசியம் இருக்குது பாருங்க, அவ்வளோ வசியமாக வந்து சேர்ந்துடும். அவ்வளோ ஒரு வசியம் இந்த வேரில் இருக்கிறதுனால நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். வியாபாரத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் பாருங்க. அந்த வேர் அவ்வளோ ஒரு மகத்துவமாக இருக்குது. அதே போல் இந்த வேர் என்னென்னா வசியம், வசியத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்திங்கன்னா இறைவனும் உங்களுக்கு துணை இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நிறைய சஞ்சீவினி வேறு கிடைக்கணும்னு சொல்லி பல கோடிகளாக வியாபாரம் நடக்குது. அந்த வேறு மட்டும் வசியம் இல்லைங்க, எல்லா மரத்துடைய வேரும் வசியம்தான். நம்ம செய்கிற பூஜைகளும் நம்ம செய்கிற மந்திரத்திலையும் நம்ம செய்யக்கூடிய நம்பிக்கையான பூஜை முறைகளையும் தான் எல்லாமே இருக்குது. இந்த வசியமான வேறு வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு அமோகமாக இருக்கும்.
ஸோ அதாவது வந்து நிறைய பேர் எல்லா வேரும் வசியமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சில மரத்துடைய வேர், தெய்வ மரத்துடைய வேர்கள் மட்டும்தான் வசியம். அதாவது அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய மரம் வேர், அதாவது வந்து பல வருஷம் ஆகணும், ஒரு 100-150 வருஷம். அதில் எல்லா மரத்துக்கும் சக்தி இருக்காது, சில மரங்களில் வந்து அந்த சக்தி கிடைக்கும். அது கிடைச்ச ஒரு வேர் தான் இந்த மகத்துவமான வேர். சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம முறையான வழிபாடுகள் செய்தாலே போதும், நமக்கு வந்து எல்லா சக்தியும் கிடைக்கப்படும். இந்த அத்தி மர வேறு கூட நிறைய வசியம் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து நிறைய நன்மை அடைஞ்சிருக்கு. இந்த வேரை இன்னும் ஒரு சில வேர்களெல்லாம் நான் தாயத்தில் போட்டு நிறைய பேருக்கு வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதுதான் சித்தர் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் நம்ம வந்து உண்மையாக நம்ம வந்து பரிகாரம் செய்தாலே போதும், அதுக்கு வசியம் உண்டு. இன்றைக்கி நீங்கள் நிறைய அத்தி மரத்துடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க, எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. ஒவ்வொன்றும் சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்த முறைகளை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த அத்தி மரத்துடைய வேறு எவ்வளோ ஒரு மகத்துவம் நீங்கள் பார்த்தீங்க. இங்கே அது உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 108 நாள் பூஜை செய்யுங்க. அதாவது ஒரு பூ வைக்கணும், ஒரு ஊதப்பத்தி ஏற்றுங்க, ஒரு கற்பூரம் காட்டுங்க, தினமும் அந்த வசி மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு 101 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப வசியாயிடும். 108 நாள் சுத்தமாக இருந்து அந்த பூஜை செய்து 109வது நாள் நீங்கள் வந்து அது போட்டீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். சிவாய நமஸ்கார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஸ்டார் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.